இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சனி தோஷத்தினால எனக்கு வந்து இந்த பாதிப்புகள் நிறைய இருக்குங்க எனக்கு வந்து கர்ம தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த பரிகாரம் சொன்னாங்க எங்கள்கிட்டலாம் வசதியே இல்லைங்க எங்களுக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஒன்றும் முடியலைங்க எங்கள்கிட்ட ஏதுங்க அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கர்மதோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க குரு சாபம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க சில பேர் பிரம்மகத்தி தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்லிவிட்டு எங்களுக்கு வசதியே இல்லாத தன்மையில் இருக்கும்போது எங்களால் இதெல்லாம் பண்ண முடியலையே எளிமையான இதில் பண்ணுங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் எப்போ தோஷத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் ஒருவேளை வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பூஜை செய்யுங்க ஆனால் ஒரு கர்மதோஷமோ அதில் வந்து இருக்கக்கூடிய சாபங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கையான ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதோட அளவுகள் தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது பத்தொம்பதுவா பட் இருந்தாலும் தற்காலிகமாக உங்களை தாக்குப்பிடிக்க வைக்கக்கூடிய தன்மையும் சரி இல்லை உங்கள் ஜாதகத்தில் தோஷமே இல்லை ஆனால் நான் சீறு சரப்பமாக வாழணும் நல்ல விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் நடக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இந்த பூஜையை சாராளமாக செய்யலாம் இப்போது இதனால் என்ன ஆகும் இந்த பூஜையை செய்யும்பொழுது நீங்கள் முன்னாடியே சொன்ன இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கிறதோட தன்மையை தடுத்து நிறுத்தும் இந்த பூஜைகள் இது ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து உடனே இந்த இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்களே அவங்க ஏதாவது ஒன்று ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கும் சக்தி உண்டு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் இருந்தாலும் இது வந்து வசதியே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கூடிய தன்மையில் இருக்கவங்க அட்லீஸ்ட் வந்து வேகமாக அடிக்கிறது மெதுவாக தாக்கு பிடிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய உள்ள பூஜை தான் இந்த பூஜை இதை நீங்கள் தொடர்ந்து காலத்துக்கும் அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறையும்ங்கிறதும் அனுபவப்பூர்வமான உண்மை அப்படி தரக்கூடிய பூஜை ஆகப்பட்டது தான் பானலிங்க அபிஷேகங்கள் பண்ணுறது பானலிங்கத்துக்கான பூஜைகள் பண்ணுறது தான் விசேஷம் இப்போ இந்த பானலிங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த பானம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நர்மதேஸ்வரா லிங்கமும் இது தான் சரிங்களா தாந்திரிக லிங்கமும் இது தான் குரு லிங்கமும் இது தான் அப்போ இது நர்மதக்கரையில் இது என்ன இருந்ததுன்னா இந்த இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக சொல்கிறோம் அப்படிங்கும் பொழுது நர்மதக்கரையில் சிவபெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட தாந்திரிக சாஸ்திரம் கற்றுக்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து உட்காந்துருக்கும்போது அம்பாள் வந்து தூங்கிடுறா அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது கோபம் வந்து சபிச்செட்றார் பொழுது நீ மீனவளாயிடணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார் சபிச்சிடும் பொழுது அந்த தெய்வீகமான விஷயத்திலிருந்து மான் ஒரு ஒரு பெண்மணியாக மாறி போயிடுறார் அப்போ பரிகாரம் சொல்லுங்க சுவாமின்னு சொல்லி கேட்கும் பொழுது நர்மதக்கரையில் தினசரி நீ வந்து குளிச்சுட்டே இருக்கணும்மா குளிச்சுட்டே பொழுது என்னைக்கு வந்து இந்த நீரை எடுத்து மேலே விடும்பொழுது அது வந்து சிவலிங்க ஸ்வரூபமாக வந்து உழுந்துடும் இது யுகம் கடந்து யுகம் யுகமாக இந்த சிவலிங்கங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் இந்த பானலிங்கம்னு சொல்லக்கூடிய நர்மதேஸ்வரர் லிங்கமும் எல்லா குருலிங்கமும் தாந்திரிகலிங்கமும் இந்த லிங்கம் தான் அப்போது இதுக்கு வந்து இன்றைக்கும் நீங்கள் போய் எவிடன்ஸாக போய் பார்க்கலாம் நீங்கள் அந்த குஜராத்தில் இருந்து மத்திய பிரதேஷ் போகக்கூடிய இடத்துல இந்த சிவபெருமான் வந்து அருள் கொடுத்த இடத்த இன்றைக்கும் அங்கே போய் பார்க்கலாம் எங்கேயும் நீங்கள் அந்த கரையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பானலிங்கம் அங்கே கீழேயே அப்படியே சுயம்பு அப்போ நிறைய பேருக்கு பயம் வருது என்ன பயம் வருது ஐயோ சிவனை கும்பிட்டா போச்சு அவருக்கு வந்து வசதியே கொடுக்க மாட்டார் அவர் நம்மளை ஒன்றும் இல்லாம இப்படிலாம் சொல்கிறவங்களாம் பொய்யுங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பொய் சரியா அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லாருக்குமே என்ன சிந்தனை வந்துடும்னா செல்வம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி உடனே குபேரர் அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாது அவங்களுக்கு அள்ளி கொடுத்ததே சிவபெருமான் தான் அவர் தான் ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபம் அப்போது நல்ல செல்வ வளமும் வேணும் அதே மாதிரி இந்த தோஷங்களும் தீரணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப்படத்தை வச்சுட்டு பக்கத்துலேயே பானலிங்கத்தை வச்சு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க அப்போ இது நம்ம எளியவர்களுக்கும் போய் பயனடையணுங்கிறதுக்காக என்னை அடியே நான் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் சரிங்களா இதை நம்ம ஒரு தொண்டாகவே எல்லாருக்கும் இலவசமாகவே கொடுத்துட்டுருக்கோம் தேவைப்படுறவங்களாக இருந்திங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருந்திங்கன்னா தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கின்னு போயிடலாம் இல்லைங்க நான் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்களா இருந்தால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் இது பானலிங்கத்துக்கு பொருந்தும் அதே மாதிரி ஐஸ்வர்யேஸ்வரோட திருவுருவப்படம் என்னென்னா வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்புவோம் அதை நீங்கள் ப்ளோ அப் பண்ணி உங்கள் சைஸ்க்கு ஏன்னால் முன்னாடி நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஒரு சில பேருக்கு சின்ன சைஸில் கொடுத்தா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பெரிய சைஸாக கொடுங்கன்றாங்க பெரிய சைஸில் கொடுத்தோம்னா இல்லை இல்லை இந்த சைஸ் வேணாம் எனக்கு இன்னும் சின்னதாக கொடுங்கன்னு கேட்குறதுனால இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வேண்டாமேன்றதுனால வாட்ஸ்அப்பில் ஹைடிஃபைடு இந்த ஹெச்டி இமேஜ் கொடுத்துருவோம் உங்களுக்கு விருப்பப்படுற சைஸில் நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அன்பர்களே இதை முன்வைத்து பக்கத்தில் பானலிங்கத்தை வைத்து நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணலாம் இந்த அபிஷேகங்கள் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய ஒருவேளை இல்லைங்க எங்கள் வீட்லையே பானம் இருக்குது நான் இவ்வளோ நாள் பூஜை பண்ணாமல் இருக்கேன் பண்ணலாமா இதுக்கு எதாவது மந்திரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கன்னா அதில் ஒரு வீடியோ வரும் அதில் ஒரு மந்திரம் வரும் ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணும்பொழுது ஜபமாக போட்டு விட்ருங்க அதே மாதிரி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்பொழுது இதை நீங்கள் பண்ணுங்க இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த பானத்தில் நீங்கள் அந்த பானலிங்கத்தில் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஸ்டாண்ட் நான் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுலேயே எளிமையான முறை நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தால் அதுலேயே நம்ம எப்படி இந்த ப்ரொ ப்ரொசீஜர் எப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருவோம் அப்போ இந்த நீர் இருக்கக்கூடிய இடத்த எடுத்து என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் நல்லா போய் கொட்டலாம் வேண்டாம் ஒவ்வொரு மூலையிலையும் லைட்டாக தெளிச்சுட்டு வந்துடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீட்டில் வந்து ஒரு ஓன்னு இருக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா வீட்டில் ஒரு இதாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வரும் வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அப்போ நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது உங்களுடைய ஆஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்த மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்களாக இருந்தாலும் அந்த வளங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வா வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த பூஜைகளை போய் பண்ணிக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் ஆனால் அந்த பூஜைகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் முற்றாதுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க அந்த அர்ச்சனைகளை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணும்போது வில்வத்தாலையும் அர்ச்சனை பண்ணுறது விசேஷ பலனை கொடுக்குங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ